வணக்கம் நண்பர்களே, லக்னோனுக்கு எதிரான போட்டியில் தோத்ததுக்கு பிறகு ரோஹித் சர்மா வந்து ஹர்திக் பாண்டியா ஹர்டிக்காக்கு இவங்களை பற்றிலாம் வந்து ரொம்பவே எமோஷனலாக வந்து பேசியிருக்காரு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். எந்த ஒரு டீமுமே பண்ணாத மோசமான ஒரு ரெக்கார்டை வந்து மும்பை வந்து பண்ணியிருக்காங்க. 8 மேட்சில் ஆடி ஒரு போட்டியில் கூட இன்னும் அவங்க வந்து ஜெயிக்கவே இல்லை. இப்போ இந்த தோல்வி சம்மந்தமாக ரோஹித் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்ன சொல்கிறதுனே எனக்கு வந்து தெரியல, எங்களால் முடிஞ்ச எல்லாத்தையுமே நாங்கள் வந்து கொடுத்துட்டோம், இருந்தாலும் வந்து ஒரு ஃபேவரான விஷயம் கூட எங்களுக்கு எதுவுமே வந்து நடக்க மாட்டுது. இதே வான்கடே ஸ்டேடியத்தில் வந்து எத்தனையோ பிரில்லியண்ட்டான இன்னிங்ஸை வந்து நாங்கள் வந்து ஆடிருக்கோம், ஆனால் அப்போ இருந்த டீம் அப்படிங்கிறது வேறங்க. அந்த டீமில் வந்து ஹர்திக் பாண்டியா, டீகாக்கு, ட்ரென் போல்ட்டு இவங்க எல்லாருமே வந்து இருந்தாங்க. இவங்க எல்லாருமே இப்போயும் இந்த சீசன்லேயும் வந்து இருக்காங்க. ஆனால் துரதிருஷ்டவசமாக எங்களால் வந்து ஒன்றா சேர்ந்து ஆட முடியலை, ரொம்பவே கஷ்டமாக தான் வந்து இருக்குது. அதேமாதிரி வந்து ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிசப்பாயின்டாக வந்து இருப்பாங்க. இருந்த போதிலுமே வந்து கஷ்டமான சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து தொடர்ந்து வந்து அவங்க வந்து சப்போர்ட் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. ஸோ ஃபேன்ஸுக்கு வந்து ரொம்ப நன்றியை வந்து நாங்கள் வந்து சொல்லிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா வந்து பழைய டீமை வந்து கனெக்ட் பண்ணி ரொம்பவே எமோஷனலாக வந்து பேசியிருக்காரு. ஸோ மும்பை வந்து அந்த கோர் டீமை விட்டது தான் தோல்விக்கு காரணமாக அப்படின்னு உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நன்றி.